வணக்கம் நண்பர்களே, திரிப்பிரியாவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நடுவில் நல்லா ஸ்பாஞ்சாக சுற்றி நல்லா கிறிஸ்பாக எப்படி அப்பம் செய்யலாம் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் தான் மெஷர் பண்ண போகிறேன். அதாவது 1.5 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுக்க போகிறேன். இது 1 டம்ளர். அடுத்து 1/2 டம்ளர், 1.5 டம்ளர் அளவுக்கு நம்ம இட்லி அரிசி எடுத்துப்போம். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த ரேஷியோ ஆப்பத்துக்கு கரெக்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இது நம்ம நல்லா கழுவி கொண்டு வந்துடுவோம். இப்போ நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். இது ஒரு 4 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருவோம். ஈஸியாக நம்ம மிக்சிலேயே அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மல் சாதம் சேர்க்குறேன். பாருங்கள், இப்போ 4 மணி நேரம் கழித்து அரிசியும் பருப்பு எல்லாமே நல்லா ஊறிச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிருவோம். இப்போ நான் அதை அப்படியே தண்ணியோடவே நான் மிக்சியில் சேர்த்துருக்கேன். நான் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது ஆப்பத்துக்கு வந்து நல்லா தண்ணியாக தான் இருக்கணும், அதனால் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது குயிக்காக அரைக்க முடியும். நம்மளால் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுப்போம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சது எல்லாமே ஒரு கிண்ணத்தில் மாற்றியாச்சு. அதிலேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வேறு ஒரு கிண்ணத்தில் எடுத்து 1/4 கப் அளவு தண்ணியில் கரைச்சிக்கிட்டு இது போல் நம்ம கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுப்போம். இப்படி கஞ்சி மாதிரி நம்ம காய்ச்சி அதில் சேர்க்கறதால நமக்கு அந்த ஆப்பத்தில் அந்த சென்டர் பகுதி நல்லா சாஃப்டாக கிடைக்கும், நல்லாயிருக்கும் ஆப்பம். இது போல் நம்ம கஞ்சி மாதிரி காய்ச்சிக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்ச அந்த மாவோட இந்த கஞ்சியை சேர்த்துருவோம். இப்போ கஞ்சியும் அந்த மாவும் நல்லா சேர்த்து ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து வச்சிடலாம். இதை அப்படியே ஒரு நம்ம ஓவர் நைட் விட்டுருணும். மறுநாள் காலையில் தான் நம்ம ஆப்பம் செய்யலாம். பாருங்கள், நல்லா மாவு புளிச்சிருச்சு. நான் நைட்டே வந்து உப்பு சேர்த்து தான் வச்சுருந்தேன். அரைக்கும் போதே உப்பு சேர்த்து தான் அரைச்சேன். இப்போ நான் இதில் 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை எதுக்காகனா உங்களுக்கு அந்த மொறுமொறு சொல்லுவோம் இல்லைங்களா, நீங்கள் சர்க்கரை சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த டார்க் ப்ரௌன் கிடைக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுருவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் ஆப்ப கரைசல், அப்போ தான் நமக்கு ஆப்பம் நல்லா கரெக்டாக வரும். இது போல் ஒரு ஆப்பச்சட்டி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லா கல்லை சூடு பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கணும். இப்போ 1 கரண்டி அளவுக்கு மாவு விட்டுட்டு கைப்பிடியை பிடிச்சி நம்ம இப்படியே சுற்றினோம்னா அழகாக சென்ட்ரலில் கொஞ்சம் மாவு நின்று சுற்றி மட்டும் மெலிசாக வரும். நமக்கு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுவோம். நான் எப்போவுமே ஆப்பம் எடுக்க கையை தான் யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், இது போல் ஸ்பூனை வச்சு ஓரம் 1 சைடு மட்டும் எடுத்துட்டால் போதும், அப்புறம் கையை வச்சு எடுத்தாலே ஈஸியாக வந்துடும். சூப்பராக நம்ம ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆப்பத்தும் வந்து தேங்காய் பால் மட்டும் இல்லாமல் வெஜிடபிள் குருமா, மட்டன் குருமா, சிக்கன் குருமா, உங்கள் விருப்பம் போல் எல்லாத்துக்கூடையுமே நம்ம பரிமாறலாம். பாருங்கள், நல்லா அழகாக ஊரம்லாம் நல்லா கிறிஸ்பாக, நடுவில் நல்லா ஸ்பாஞ்சாக ஆப்பம் ரெடி. இப்போ தேங்காய் பாலுக்கு நான் வெல்லத்தை அரைச்சி வச்சுருக்கேன். இதில் எடுத்து வச்ச தேங்காய் பால் நான் அதில் இந்த வெல்லம் சேர்த்துப்போம். குயிக்காக அந்த தேங்காய் பாலோட அந்த வெல்லம் கரைஞ்சிடும். கொஞ்சமாக உப்பு அந்த ஸ்வீட்டை தூக்கி தரத்துக்கு, இது வந்து ஏலக்காய் பொடி. இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை கலந்துட்டு வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா நாம் இது போல் ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிடுவோம். இது ஈஸியாகவே உங்களுக்கு கரைஞ்சிரும் மிக்சியில் அடித்து பவுட்ரு மாதிரி சேர்க்கறதால. இது போல் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிட்டோம்னா நம்ம தேங்காய் பால் ரெடி. சர்க்கரையை விட இது போல் வெல்லம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பத்தை நீங்களும் செய்து பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.